लक्ष्मी वल्लभ संकल्प वल्लभाय महात्मने श्रीमद्विघ्नेशे भूयान् नित्यश्री नित्यमंगलम् कनकांगद केयूरहार नूपुरधारिणे गुणशील निवासाय श्रीनिवासाय मंगलम् स्फुरत् किरीट कनकमाला अलंकृत मूर्तये गुणशील निवासाय श्रीनिवासाय मंगलम् तीथांबराय श्रीवत्सकौस्तुभांगिद वक्षसे गुणशील निवासाय श्रीनिवासाय मंगलम् मारकोटि समांगाय मारसंभव हेतवे गुणशील निवासाय श्रीनिवासाय मंगलम् श्रिया भूम्या समेताय मेघश्यामलमूर्तये गुणशील निवासाय श्रीनिवासाय मंगलम् सत्येन प्रतिलप्याय दुष्टधूराय शार्ङ्गिणे गुणशील निवासाय श्रीनिवासाय मंगलम् विश्वाय विश्वरूपाय साक्षिणे परमात्मने गुणशील निवासाय श्रीनिवासाय मंगलम् मदि विभ्रम पैशाच दोष निवारण हेतवे गुणशील निवासाय श्रीनिवासाय मंगलम् वासुदेवाय शांताय परब्रह्म स्वरूपिणे गुणशील निवासाय श्रीनिवासाय मंगलम् सख्य जातीरवासाय सदा पासाय विष्णवे गुणशील निवासाय श्रीनिवासाय मंगलम् वैखानस कुरोः शास्त्र दर्शकाय महात्मने गुणशील निवासाय श्रीनिवासाय मंगलम् प्रभो दयालते उंगलुक्कु मंगलंगल उंडागट्टुम ताये उंगलुक्कु मंगलम उंडागट्टुम एन्रु एम्पेरुमानै मंगलंगल सोल्लि प्रार्थने सेय्गिन्रोम अव्विधमे इंद पाडलिले மங்களம் எம்பெருமானுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் என்று முதியாக அந்த ஒரு மங்கள ஸ்லோகங்களை எம்பெருமானுக்கு சொல்லி எம்பெருமானை பிரார்த்திப்பது. மங்கள ஸ்வரூபனாகவே எம்பெருமான் இருக்கின்றான். திருமகள் உறைபவனாக எம்பெருமான் திவ்ய மங்கள விக்கிரக ஸ்வரூபனாக இருக்கின்றான். மங்களங்கள் நிறைந்தனான அந்த எம்பெருமானிடம் நாம் அவனுக்கே மங்களங்கள் ஏற்பட வேண்டும் என்று நாம் சொல்லி அந்த மங்களங்களையே எங்களுக்கும் நல்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கின்றோம். அவ்விதமே இந்த பாடலிலே வைகானச பிரியனுக்கு வைகுண்ட வாசனுக்கு வையவெல்லாம் போற்றி நிற்கும் வைதேகி நாதனுக்கு மங்களம் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. வைகானச பிரியன் விகனச ஆச்சாரியனை தன்னுடைய திருமார்பிலிருந்து உதிக்கை செய்த அந்த எம்பெருமான் இந்த பூலோகத்திலே விக்கிரக ஸ்வரூபமாக எழுந்தருளியுள்ள அந்த எம்பெருமானை ஆராதிக்கக்கூடிய அந்த மந்திரங்களை அந்த கிரந்தங்களை அந்த விகனசமாச்சாரியன் மூலம் நமக்கு உபதேசித்தார். அந்த விகனச முனிவருடைய வழித்தோன்றல்களாக பரம்பரை வழி வழியாக வந்த அந்த வைகானச குல அர்ச்சகர்கள் இந்த எம்பெருமானை இன்றளவும் குறைவர ஆராதனம் செய்து வருகின்றார்கள். அவ்விதம் அந்த விகனச ஆச்சாரியனுடைய அந்த மந்திரங்களை அந்த உபதேசங்களை கேட்டு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் குணசீல அந்த எம்பெருமானுக்கு ஆராதனம் செய்கின்ற வைகானசர்கள் அந்த எம்பெருமானுடைய குழந்தைகள். அந்த குழந்தைகளாகவே வைகானசர்களை தன்னுடைய குழந்தைகளாகவே எம்பெருமான் பாவிக்கின்றான். ஆகவே வைகானசர்கள் அந்த எம்பெருமானுக்கு உபச்சாரம் செய்தால் அந்த எம்பெருமான் மிகவும் திருப்தி அடைந்து அனுகிரகம் செய்கின்றார். இதையே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அதை அடியொற்றிய வைகானச பகவத் சாஸ்திரத்தை போற்றி போகின்றார்கள். ஸ்ரீ ராமானுஜரும் தன்னை வைகானசர்கள் ஆவராதனம் செய்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதாக சொல்கிறார். அப்படி உயர்ந்ததான அந்த வைகானச பகவத் சாஸ்திரம் அந்த சாஸ்திர பிரகாரம் எம்பெருமானுக்கு ஆராதனம் செய்யக்கூடுகின்ற அந்த வழிமுறையானது மிகவும் விசேஷமானது. அப்படி வைகானச பிரியனாக இருக்கின்றான் எம்பெருமான். வைகானச பிரியனுக்கு வைகுண்ட வாசனுக்கு வைகுண்டத்திலிருந்து எழுந்தருளிகிற அந்த வைகுண்ட வாசுதேவன்தான் இந்த குணசீல க்ஷேத்திரத்திலே காட்சியளிக்கின்றான். அப்படி வைகானச பிரியனுக்கு வைகுண்ட வாசனுக்கு வையமெல்லாம் போற்றி நிற்கும் வைதேகிநாதனுக்கு வைதேகிநாதனாக ராமபிரான் அந்த ராம மங்களம் என்று சொன்னாலே முதலில் அந்த ராமபிரானுக்குத்தான் மங்களம் என்று சொல்வதாக அந்த பாடல்கள் வருகின்றன. அப்படி ராமனுடைய அந்த பெயரானது மந்திரம். அந்த ராமனுடைய பெயரை சொன்னாலே அது பெயரல்ல நாமமல்ல அது மந்திரம். நமக்கு எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய மந்திரம். நமக்கு எல்லா விதமான புண்ணியங்களும் சேர்க்கக்கூடிய மந்திரம். அப்படி அந்த ராமபிரானுக்கு மங்களம் பாடினால் ரொம்ப விசேஷம். அதையே முதல்ல எடுத்தவுடனே மங்களம் என்று சொல்லும்போது பவமான என்று தியாகராஜ பாடியிருந்த கீர்த்தனையைத்தான் எல்லோரும் பாடுவார்கள். அப்படி அந்த வைதேகிநாதன்
வைதேகி ராமபிரான் அவளோ வாத்சல்யமான தெய்வம் என்றால் வைதேகியான அந்த சீதா தேவி பிராட்டியார் நம்மிடம் மிகுந்த வாத்சல்யம் கொண்டவளாக இருக்கின்றாள். அப்படி அந்த வைதேகியும் சேர்த்தே அந்த எம்பெருமானை நாம் அனுபவிக்கின்றோம். வைதேகிநாதனுக்கு மங்களம் என்பதாக இந்த முதல் மங்கள ஸ்லோகம் அமைந்துள்ளது. கார்த்திகேயன் மாவனுக்கு, கார்மேக வண்ணனுக்கு, கவலை தீர்க்கும் நாதனுக்கு, கருணை தரும் கண்ணனுக்கு மங்களம். கார்த்திகேயனுடைய மாமன் அந்த எம்பெருமானுக்கு முருகப்பெருமான் மிகவும் பிரியமான ஒரு மருமகனாக இருக்கின்றான். இந்த ஆகமத்திலும் என்ன சொல்கிறேன் என்றால், எம்பெருமானுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த ஆபரணங்களிலே ஆபரணே சண்முகமாவாக யாமி என்று சொல்லப்பட்டது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தேவதைகளை ஆவாகம் செய்ய சொல்லுது. கந்தே பிருத்திவிமாவாக யாமி, தூபே பிரகஸ்பதி மாவாக யாமி, தீபே ஸ்ரீயமாவாக யாமி, கண்டாயாம் பிரம்மாண்டமாவாக யாமி அப்படின்னு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தேவதைகளை ஆவாகம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அவ்விதம் இந்த எம்பெருமான் சூழிக் கொள்ளக்கூடிய அந்த ஆபரணங்களுக்கு சண்முகமாவாக யாமி, சண்முகன் முருகன் என்றாலே அழகு. அப்படி அந்த ஆபரணங்கள் எம்பெருமானுக்கு அணிக்கக்கூடிய ஆபரணங்கள் மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அதிலே சண்முகனை ஆவாகம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அப்படி கார்த்திகேயன் மாமனுக்கு, கார்மேக வண்ணனுக்கு, கவலை தீர்க்கும் நாதனுக்கு, கருணை தரும் கண்ணனுக்கு, நமக்கெல்லாம் கருணை பொழிக்கக்கூடிய கண்ணனாக இங்கே எம்பெருமான் விளங்குகின்றான். கருணை என்றாலே கண்ணன் தான். கண்ணனை நினைத்தாலே அவன் ஓடோடி வந்து நம்மை ரட்சிக்கின்றான். அவ்விதம் நாம் அவனுடைய மகாபாரதத்தில் ஆகட்டும், கீதையில் ஆகட்டும், நாம் நிறைய அந்த அவனுடைய விருத்தாந்தங்களை பார்த்திருக்கின்றோம். கண்ணா என்று அவனை அழைத்தால் அவன் நமக்கு ஓடோடி வந்து அருள் புரிகின்றான். அப்படி கவலை தீர்க்கும் நாவதற்கு, கருணை தரும் கண்ணனுக்கு மங்களம். தேவாதி தேவனுக்கு, தேரில் வதும் நாதனுக்கு, தேடி வரும் மாதருக்கு, தேவை தரும் தெய்வத்திற்கு. தேர் என்றாலே ரதம் என்றாலே அந்த எம்பெருமானுடைய வாகம். கருடம் எத்த கருட ரதோ நித்திய ருஷிமி சாதிகாமினம் என்று எம்பெருமானுக்கு சொல்லப்பட்டுள்ளது வேதத்திலே. கருட ரதோ நித்திய ருஷிமி சாதிகாமினம், கருடனும் ரதமும் எம்பெருமானுக்கே உண்டான வாகனங்கள். வாகனம் என்றாலே விஷ்ணுவுடைய வாகனம் ரதமும், கருடனும் ரதமும் தான் மிக முக்கியமும். அப்படி அந்த ரதமானது எப்படி இருக்கின்றதால் ஒரு ஆலயத்திற்கு உண்டான எல்லா லட்சணங்களும் கொண்டதாக அமைந்துள்ளது. அப்படி அந்த துவாரபாலகர்கள், மகாமண்டபம், அர்த்தமண்டபம், கர்ப்பகிரகம் என்பதான அந்த மூன்று படிகள், மூன்று தட்டுக்கள் இருப்பதை அந்த ரதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அதன் பேர் ஸ்தூபி, மேலே விமானம் என்பதாக ஒரு ஆலயத்திற்கு உண்டான எல்லா லட்சணையும் கொண்டலாகவே அந்த ரதம் இருக்கிறது. அப்படி அந்த ரதத்திலே எழுந்துள்ள எம்பெருமானை சேவித்தால் கோவிலுக்குள் சென்று நாம் எம்பெருமானை சேவித்த பலன் கிடைக்கும். அதற்காகவே எம்பெருமான் அந்த வருஷத்திலே ஒரு நாள் பிரம்மோத்சவத்திலே ரதத்திலே எழுந்தருளி எல்லா மக்களும் சேவிக்க முடியாத கோவிலுக்குள் என்பதற்காக அவனே ரதத்திலே எழுந்தருளி ஆலயத்திலே உள்ளே இருந்து சேவை செய்விப்பதைப் போல் ரதத்திலே எழுந்து எம்பெருமான் சேவை சாதிக்கின்றான். அப்படி தேவாதி தேவனுக்கு, தேரில் வரும் தேவனுக்கு, தேடி வரும் மாந்தருக்கு, தேவை தரும் தெய்வத்திற்கு, அந்த ரதோசவத்தினின்று யார் சேவிக்கிறார்களோ அவர்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து எம்பெருமான் அவர்கள் கேட்காமலேயே அவனுக்கு அருள் புரிகின்றான். அப்படி தேவை தரும் தெய்வமாக அந்த எம்பெருமான் ரதத்தில் எழுந்துள்ள சேவைதாகின்றான். தேவை தரும் தெய்வத்திற்கு மங்களம். குலம் காக்கும் தெய்வத்திற்கு, குறை தீர்க்கும் சீலனுக்கு, கோடி மக்கள் வேண்டி நிற்கும் குணசீலநாதனுக்கு. குலம் காக்கும் தெய்வமாக எம்பெருமான், நிறைய பேர்களுக்கு இங்கே குலதெய்வமாக எம்பெருமான் திகழ்கின்றான். அப்படி குலதெய்வமாக இருக்கின்ற அந்த பெருமானே அந்த குடும்பத்திலே மிக முக்கியமானவன். அந்த குடும்பத்திலே யாருக்கு என்ன மங்களங்கள் நடந்தாலும், முதல் குழந்தை பிறந்தாலும், முடியறுக்கிறது, காடு குத்துப்பது என்ற விசேஷத்திலிருந்து, கல்யாணமானால் முதல் பத்திரிகை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கின்றது, அந்த எம்பெருமானை தெய்வமாக இல்லாமல் நம்முடைய உறவு போல நம்மளை காக்கின்ற தெய்வமாக, அவனையும் நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தனாக நாம் சேர்த்து கொண்டு இருப்பதனாலேயே அவன் குலதெய்வமாக விளங்குகின்றான். அப்படி அவனுக்கு முதல் மரியாதை அந்த குடும்பத்திலே செலுத்துவதனால் அந்த எம்பெருமான் அந்த குடும்பத்தையே ரட்சிக்கின்றான். அப்படி குலத்து காக்கும் தெய்வத்திற்கு, குறை தீர்க்கும் சீரனுக்கு, கோடி மக்கள் வேண்டி நிற்கும் குணசீல நாதனுக்கு, கோடி கோடான கோடி மக்கள் கலியுக தெய்வமான அந்த குணசீல பெருமாளை பிரார்த்தித்து இங்கே சேவித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த மங்களமூர்த்தியான அந்த குணசீல பெருமானுக்கு மங்களம் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே நாம் சொல்லி நிறைவு செய்கின்றோம். இந்த மங்களம் உண்டாகட்டும் எம்பெருமானே, தங்களுக்கும் தாயாருக்கும் மங்களம் உண்டாகட்டும் என்று நாம் அவனை போற்றுவதன் மூலமாக அந்த எம்பெருமான் நிகழ்ந்து நமக்கு அந்த மங்களங்களையெல்லாம் அருள் புரிகின்றான். அவன் எவ்வாறு அருள் புரிகின்றான் என்றால், நாம் நிதமும் செய்கின்ற பூஜைகளிலும்
அந்த பொருட்களிலுமே அந்த மங்களங்கள் நிறைந்துள்ளன. அந்த பூஜைகள் நாம் வீட்டிலே செய்தாலும் சரி, கோவிலிலே செய்தாலும் சரி, பூஜைக்கு உண்டான பொருட்கள் என்ன? மஞ்சள், குங்குமம், புஷ்பம், சந்தனம், தீபம் என்பதான இந்த பொருட்கள். இவைகளெல்லாம் என்ன என்றால் மங்கள பொருட்கள். இதனை நாம் மங்கள பொருட்கள் என்று குறிப்பிடுகின்றோம். ஆனால் இதில் இருக்கின்ற மகத்துவம் நாம் அறிவதில்லை. மஞ்சள் என்பது மிகச்சிறந்த கிருமிநாசினி. அதேபோல் குங்குமம் என்பதும் அந்த மஞ்சளே எலுமிச்சை சாறை சேர்த்தால் அது குங்குமமாக மாறுகிறது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு குங்குமம். அதன்பின் சந்தனம் மிகவும் வைத்திய குணம் நிறைந்தது சந்தனம். அந்த சந்தனத்தையும் நாம் இந்த தேவ பூஜையிலே நாம் முக்கியமாக சமர்ப்பிக்க வேண்டும். தீபங்கள் தீபங்கள் ஏற்றுவதால் பல பலவித கிருமிகள் அழிந்து விடுகின்றன. அப்படி தீபங்களை ஏற்ற வேண்டும். இவ்வாறு நாம் வீட்டிலும் சரி கோவிலும் சரி நாம் இந்த மாதிரியான வழிமுறைகளை செய்து நாம் வழிபட்டால் அந்த சாதாரண கிருமிகள் கூட நம்மை விட்டு விலகுகின்றன, நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கின்றன. அதற்காகவே இந்த மங்களம் இந்த மங்கள பொருட்களை கொண்டு நாம் எம்பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று வைத்துள்ளார்கள். அந்த மங்கள பொருட்களை கொண்டு நாம் எம்பெருமானை பூஜை செய்தால் நம்மளுடைய இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகி எல்லா மங்களங்களும் அதாவது செல்வம், அதன் பின் புத்திரபாக்கியம், அதன் பின் நம்மளுடைய தர்மம், காம, அர்த்தம், மோட்சம் என்பதான எல்லா விதமான செல்வங்களையும் எம்பெருமான் அருள் புரிகின்றான். அதற்காகவே இந்த மங்கள ஸ்லோகங்களை சொல்கின்றோம். ஆகவே மங்களமூர்த்தியான அந்த குணசீல பெருமானுடைய திருப்பாத கமங்களை பறிந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்தருளிக்கும், தேரிலே எழுந்தருளி சேவை சாதிக்கும், கல்யாண உற்சவத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கல்யாண உற்சவம் கண்டு மங்களங்களையெல்லாம் அருள்புறுவதற்காகவே இந்த திருக்கல்யாண உற்சவத்தை எம்பெருமான் தானாகவே ஏற்படுத்தி கொள்கின்றான். எல்லா உலகங்களுக்கும் எல்லா மங்களங்களும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஸ்ரீதேவியும் பூதேவியும், ஸ்ரீதேவி என்பது செல்வம், பூதேவி என்பது இந்த பூமி பிராட்டி பூமதேவி. அப்படி அந்த செல்வத்தையும் பூமியையும் ரட்சிப்பதற்காகவே புருஷோத்தனாக எம்பெருமான், எம்பெருமான் ஒருவனே புருஷன். அப்படி புருஷனாக அந்த எம்பெருமானை அந்த ஸ்ரீதேவியை ஸ்ரீதேவி ரூபமாகவும் பூமாதேவியை பூமிதேவி ரூபமாகவும் அந்த பெரியோர்கள் அப்படி கல்யாணம் செய்ய வைக்க வேண்டும் என்று தத்துவார்த்தமாக சொல்லி விளக்கியிருக்கிறார்கள். அப்படி புருஷனான எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்தருளி சேவை சாதித்தாலே நமக்கு எல்லா செல்வங்களும் இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களும் நல்ல க்ஷேமங்களை அடைந்து சுகமாக இருப்பார்கள் என்பதாக ஆகங்கள் உரைக்கின்றன. அவ்விதம் அந்த எம்பெருமானுக்கு மங்கள ஸ்லோகங்களை சொல்லி எல்லா மங்களங்களும் பெற வேண்டும் என்று அந்த குணசீல பெருமான் தாயாரின் திருவடிகளை பிரார்த்திப்போமாக.